வெங்காயத்தை இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்னூல் ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். முதல் டிப் பார்க்கலாம். இந்த வந்து ட்ரை ஃபிஷ், இந்த கருவாட்லாம் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது தெரியாதவங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நெத்திலி கருவடாக இருக்கட்டும், இந்த கருவோட வாழை கருவடாக இருக்கட்டும், எப்படி க்ளீன் பண்ணுறது நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததோ ஒரு மூணு நாள் வந்து வெயிலில் காய வச்சிருங்க. நம்ம கடையில் வந்து காய வச்சு தான் வச்சுருப்பாங்க கருவாடை, இருந்தாலும் நம்ம காய வைக்கிறது நல்லது, இன்னும் ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி வாழை கட் பண்ணிவிடுங்க. வாழை கருவட்டில் மேலே இருக்க மண்டையுமே கட் பண்ணிவிடுங்க. அது எதனா குழம்புல போட்டுக்கலாம், இல்லை நான் வேஸ்ட்டு நான் தூக்கி தான் டஸ்ட்பினில் போட போகிறேன், சும்மா கட் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி அந்த வாழை மட்டும் அந்த வால் பகுதி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாழை இருக்கும் பார்த்தீங்களா, சிசரால் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பீஸ் பீஸாக நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அதில் இருக்க வேஸ்ட்லாம் வந்து எடுத்துருங்க. நம்ம வந்து இது கட் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ தேவைப்படுதோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்துடும். இந்த நெத்திலி கருவடி எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இந்த மண்டையை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறது எடுக்க வராது, அதனால் சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் கழுவுனீங்கன்னா அது எல்லாமே வந்துடும். நம்ம மீன்னால் ஈஸியாக கழுவிடலாம், ஆனால் இதில் வந்து கழுவுற நம்ம சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்போ க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவது டிப்ஸ் பார்க்கலாம். ரொம்ப நாள் வரைக்கும் வெங்காயம் வந்து கெட்டே போகாது. இப்படி பண்ணீங்கன்னா, நான் மார்க்கெட்லேருந்து வெங்காயம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ஜாமான்லாம் மார்க்கெட்டு அந்தமாரி மால்லலாம் வந்து நமக்கு தேவையான பொருள்லாம் வந்து இந்த காய்கறி ஐட்டம்லாம் வந்து ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருவோம், நம்ம தேவைப்படுறதை எடுத்து போட்டு நம்ம ரேட்டு பில்லு போட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம். அந்தமாரி வாங்கிட்டு வர பார்த்து அந்த பேப்பர்லாம் நிறைய நம்ம வீட்டில் வந்து கிடக்கும். அந்தமாரி கடக்க பார்த்து நம்ம தூக்கி குப்பையில் போடுறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த வெங்காயம் கூடையில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு மேலே இருக்கிறத வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த கவர் அந்த பேப்பர் பார்த்தீங்களா, நம்ம காய்கறிலாம் வாங்கிட்டு வருமே அந்த பேப்பர் நான் வச்சிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம தூக்கி தான் போடுவோம் டஸ்ட்பினில், நம்ம தூக்கி போடாமல் நம்ம வெங்காயத்தை வந்து நம்ம இந்த வெங்காயத்துக்கு கீழே வந்து நம்ம கவர் போடுறது, இந்த மாதிரி பேப்பர் நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பேப்பர் வந்து வேஸ்டான பேப்பர் தான், நம்ம தூக்கி போடுற பேப்பர் தான், நியூஸ் பேப்பரோட இது கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருக்கும். அதுக்காக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. நான் என் வீட்டில் வந்து என்ன பண்ணுவோன்னு அதை தான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நம்ம வெங்காயத்தை வந்து இதுக்குள்ளே வச்சு நம்ம தேவைப்பட பற்றி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வேஸ்ட்டாகவே ஆகாது, ஏன்னா இது ஈர யாருன்னா இருந்தால் கூட அது எல்லாமே வந்து இந்த பேப்பர்லேயே போயிடும். நம்ம அப்படியே வைக்கிறது வந்து ஒரு மாதிரி அந்த பக்கெட்டில் வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா காய வச்சுருங்க. வெங்காயத்தை காய வச்சுட்டு கீழே அந்த பேப்பர் நம்ம கடையில் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரல அந்த பேப்பரை கீழே வச்சுட்டு இது மாதிரி மேலே வந்து வெஜிடபிள் என்ன வெஜிடபிள் வெங்காயம் அந்த பூண்டு இதெல்லாம் வந்து வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதே மாதிரி வச்சுட்டேன். பூண்டு வெங்காயத்தை மட்டும் தான் வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வைக்கவே இல்லை. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மூணாவது டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து மாவு வந்து புளிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க, நானே அந்த தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மாவு அரைச்சிட்டு கையை போட்டு மிக்ஸ் பண்ணவே மாட்டேன், மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிடும். அப்படி வச்சிங்கன்னா மாவு புளிக்கவே புளிக்காது. இந்த தோசை மாவாக இருக்கட்டும் இட்லி மாவாக இருக்கட்டும், புளிக்கணும்னு நினச்சிங்கன்னா உப்பு போட்டு அதில் வந்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து புளிச்சு வந்துடும். ஒரு 4 மணி நேரத்துலேயே புளிச்சிரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவது டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து அந்த வத்திலாம் ஏற்ற பார்த்து வத்தி ஏற்றிட்டு நமக்கு அந்த வத்தி ஸ்டாண்ட் இருக்கும். சப்போஸ் ஸ்டாண்ட் இல்லைனா இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வத்தி ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம வீட்டில் வத்திலாம் ஏற்றுறது நல்லது. இந்த மாதிரி வத்தி ஏற்றிட்டு நம்ம இந்த வெள்ளிக்கிழமை அந்த டைம்லலாம் வந்து ஏற்றுவோம். வத்தி ஏற்றிட்டு நம்ம எங்கே ஏற்றி வைக்கிறதுன்னு தெரியும். நம்ம ஏன்னா அந்த கதவில் ஜன்னல்லாம் சொருகி வைப்போம், அந்த மாதிரி வைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கத்தியை லேசாக சூடு பண்ணி நம்ம வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது பார்த்தீங்களா, எந்த வாட்டர் பாட்டில் மூடியாலும் சின்ன வாட்டர் பாட்டிலாக எடுத்துக்கோங்க. தூக்கி போடுறது தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து லேசாக வாட்டர் ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க, ஒரு ஹோல்ஸ் போட்டாலே போதும். நீங்கள் நிறைய வத்தி சொல்கிற மாதிரி இருந்தால் நிறைய கூட போட்டுக்கோங்க. நான் ஒரு 4-5 ஹோல்ஸும் போட்டிருக்கேன். இப்போ இந்த வத்தி அதில் சொருவிடலாம். சொருவி காட்டுற மாதிரி அழகாக ஸ்டாண்டு மாதிரி நிற்கிது. நம்ம இதுக்காக 10 ரூபா போட்டு ஒரு ஸ்டாண்டு வாங்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில் மூடியை வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் அந்த ஸ்டாண்டு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.